வணக்கம். எனது பெயர் அறிவு கே சாமிநாதன். நிகோனி மீடியா பிரைவேட் லிமிடெட் கம்பைன்ஸ் வினிஷாலி மூவிஸ் தயாரிக்கும் சிங்கப்பூர் ரஜினி என்ற திரைப்படத்தின் இயக்குனர். நான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, உலக தமிழ் ரசிகர்களின் மனதை கவர்ந்த தமிழ் திரைவாணியின் இன்றும் சூப்பர் ஸ்டாராக உலா வந்து கொண்டிருக்கிற திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தீவிர ரசிகனாக இருக்கிற ஒரு சிங்கப்பூர் குடிமகன், அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அவர் வந்து சிங்கப்பூர் ரஜினிக்கு ஒரு தீவிர ரசிகனாக இருந்து தான் வெளியில் வர்றாரு. ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் ரஜினிக்கு, அதாவது இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு தீவிர ரசிகர்கள். அதனால் இவர் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே ரஜினிக்கு இவரும் ஒரு ரசிகனாக இருந்து வெளியே வர்றாரு. வரும்போது அம்மா நீ ரஜினி மாதிரியே இருக்க, ரஜினி மாதிரியே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வர்றதுனால இவர் ரஜினி மாதிரியே உடை உடுத்துறாரு, ரஜினி மாதிரியே நடை நடக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, கொண்டாடுறாரு, ஊர் சுற்றுறாரு. இப்படியே ஊர் சுற்றும் போது அம்மா கொடுக்குற ஒரு அட்வைஸு அவர் மனசை மாற்ற வச்சு, அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து அவங்க குலத்தொழிலை கற்றுக்க வர்றாரு. இங்கே வந்து அது கற்றுக்கிட்டு இருக்கும்போது நடக்கிற ஒரு சம்பவம் தான் திருப்புமுனை தான் கதை. இது வந்து ஒரு கருத்து சொல்கிற படமாக இதை நான் செய்யலை. கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இசை, டைரக்ஷன் வரையில் நான் தான் பொறுப்பேற்று செஞ்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு முழுநில நகைச்சுவை படம் தான் இது. அதில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருக்கோம். இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர்கள்னு சொல்லப்போனால் சிங்கப்பூர் ரஜினி, அதாவது அவர் இயற்பெயர் வந்து முருகேசன், அதையவே அவர் வந்து சிங்கப்பூர் ரஜினியாக மாற்றிக்கிட்டார். சிங்கப்பூர் ரஜினியாக தான் அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் தான் கதாநாயகர். டைட்டில் ரோலும் அவர் இயற்பெயரும் சிங்கப்பூர் ரஜினி தான். ரெண்டாவது, அவருக்கு தாயா வந்து கபாலி படத்தில் தினேஷுக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க, பேல் சுவாதின்னு பேர். அவங்க தான் அவருக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் கதாநாயகன்னு பார்த்தாக்கா கதையில் சிங்கப்பூர் பாட்டில் ஒரு நாலு பேர் வர்றாங்க. அதில் முதலாவதாக ரிஷிகா பிள்ளைங்கிற ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, ரோஸ்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அப்புறம் சுவாதி லோட்டான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, கடைசியாக ஒரு சைனீஸ் பொண்ணு கூட நடிச்சிருக்காங்க. அப்படியே திரும்பி இந்தியாவுக்கு வந்தாக்க இந்தியாவில் ஒரு மூணு பெண்ணுங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து பெண்கள் கன்னட திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்கிற பெண்கள் தான் அவங்கெல்லாம், நேத்ரா, ஜான்வி, அன்விதா, இப்படி ஒரு மூணு பேர் அவருக்கு கூட நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் பாட்டில் அங்கிள் நாவலர் அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தர் வில்லனாக அவதாரம் எடுக்கிறாரு. அவர் சிங்கப்பூர் டெலிவிஷன்லேயும் மற்றும் மேடை நாடகங்கள் இப்படி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கலக்கினவர். அப்புறம் நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் காட்ஃபாதராக இந்தியா பாட்டில் நடிச்சிருக்காரு. அப்புறம் நண்பர்களாக கவிஞர் மணி சரவணன் குமாருங்கிற ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பிச்சினிக்காடு இளஞ்சோழனுங்கிறவர் கதாநாயகனுக்கு தாய்மாமனாக நடிச்சிருக்காரு. அப்புறம் வெங்கட் என்கிற ஒரு வானொலி வாசிப்பாளர் ஒரு பாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காரு. இப்படி சிங்கப்பூர் நடிகர்களும் இந்திய நடிகர்களும் கலந்து தான் இந்த படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். பாட்டுன்னு பார்த்தா இந்தியா பாட், சிங்கப்பூர் பாட்டு தனித்தனியாக வர்றது மாதிரி தான் தெரியும். ஆனால் இது வந்து முழுசாக பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு லிங்க் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. இந்த திரைப்படம் நிகோனி மீடியா பிரைவேட் லிமிடெட் கம்பைன்ஸ் வினிஷாலி மூவிஸ் தயாரிக்கும் இந்த திரைப்படம் சிங்கப்பூர் ரஜினி வருகிற 12/12/2019 இந்திய திரைவாணின் இன்றும் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துக்கிட்டு இருக்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாள் அன்று வெளியிட, அதாவது சிங்கப்பூரில் வெளியிட
தீர்மானிச்சிருக்கோம். நிச்சயமாக வெளியிட நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அதற்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் படத்தை வெள்ளித்திரையில் உலக மக்கள், உலக தமிழ் ரசிகர்கள், பொதுமக்கள் பார்க்க இருக்கிறீங்க. பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்களை சொல்லலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அடுத்த ஒரு படத்துலேயும் நாங்கள் உங்களை சந்திக்கணும். அதுக்கு வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். நடிகர் சிங்கப்பூர் ரஜினி பேசுகிறேன். நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறேன். நடிகர் சிங்கப்பூர் ரஜினி, படம் பேர் சிங்கப்பூர் ரஜினி, ப்ரொடியூசர் சிங்கப்பூர் ரஜினி, ஹீரோ சிங்கப்பூர் ரஜினி. ஸோ படம் வந்து நம்ம சிங்கப்பூர்லேயும் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்கோம். ரெண்டு நாட்டிலையும் கலந்து வரும் படத்துடைய கதை. ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் எஸ் அறிவுலகன் சார், அதுக்கப்புறம் கேமராமேன் சார் ஆறுமுகம், அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்துக்காக அல்லும் போலும் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் வேலை சென்றிருக்கிற எடிட்டர் எஸ் பாரதி. அவர் இப்போ கடைசி வேலையை அவர் தான் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ எடிட்டர் பாரதி வந்து இப்போ ரொம்ப நைட்டும் பகலுமாக வேலை செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து காமெடி படம். நான் பேசிக்கலி ரஜினி சாருடைய ரசிகன், சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய ரசிகன். ஸோ இந்த படத்தில் மூணு பொண்ணுங்க வருவாங்க, ஃபுல்லாக காமெடி கலந்த கதையாக வரும். இந்த படத்தில் கபாலியில் நடித்த ஒரு நடிகை கூட எனக்கு என் படத்தில் அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ரஜினி சார் கூட நடித்த ஒரு நடிகை என்னுடைய படத்தில் அம்மாவும் நடிச்சிருக்காங்க. அவர் கூட நடிக்க முடியாட்டாலும் அவர் கூட நடித்த ஒருத்தவங்க கூட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு முக்கியமாக உருவாக காரணம் வந்து என்னுடைய ஒய்ஃப். அவங்க சரின்னு சொன்னதுனால தான் நான் இந்த படம் பண்ண முடிஞ்சது. அவங்க சரின்னு சொல்லலைன்னா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து நாலு பாடல்கள் வரும். ஒரு பாடல் ரஜினி சார் பற்றி ஃபுல்லாக இருக்கும். அவர் பார்த்து அந்த பாடல் ஃபுல்லாக அவருடைய இது தான் வரும். அந்த பாடல் கூட வேல்முருகன் சார் பாடியிருக்காரு. அந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு மெலடியஸ் சாங்ஸு, இன்னொன்று வந்து லைட்டாக கொஞ்சம் வேகமான பாட்டாக இருக்கும். படத்தில் மூணு பொண்ணுங்க நடிச்சிருக்காங்க, ஹீரோயினியாக. அப்புறம் வந்து சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட்டு, சிங்கப்பூரில் ஒரு நாலஞ்சு பேர் நடிச்சிருக்காங்க. மலேசியாவிலேருந்து ஒரு நடிகர் நடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் லொக்கேஷன் வந்து சிங்கப்பூர் ப்ளஸ் தமிழ்நாடு, ரெண்டு இடத்துலையுமே அந்த லொக்கேஷன் வரும். கதை வந்து சிங்கப்பூர் ரஜினி பிறந்து வளர்ந்து ஒரு மீடியம் ஏஜில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஒன் இயர் தங்கி இருக்கும்போது காதல், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவர் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்குது, அது காமெடி கலந்து போகும். ஸோ திருப்பி வந்து இவர் வந்து சிங்கப்பூருக்கு போகிறாரா இல்லையா கிளைமேக்ஸு, அதுதான் வந்து பட் ஃபுல்லாக காமெடி ரோலாக போகும். பட் இந்த படம் ஃபுல்லாக ரஜினி சாரை பற்றி பெருமையாக சொல்கிற அளவுக்கு தான் அமைஞ்சிருக்குது. இந்த படம் வந்து முக்கியமாக வர 12/12/2019 அந்த நாளில் ரிலீஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ணுறோம். ஸோ ஆண்டவனு தான் தெரியும். ஏன்னா 12/12 உங்களுக்கு தெரியும், ரஜினி சாருடைய பிறந்தநாள் 12/12/2019 அன்று இந்த படத்தை வெளியிடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவனு தான் தெரியும், பெரும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்தை எல்லோரும் பார்த்து ரசிக்கும் மாதிரி கேட்டுக்கிறேன். நடிகர் சிங்கப்பூர் ரஜினி.